மக்களுக்கு இவை எல்லாம் சேர்ந்ததுதான் கர்த்தருடைய சபை. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. இவை எல்லாம் இணைந்துதான் தேவனுடைய சபையாக இருக்கிறது. அது அதுல பேலன்ஸ் வித்தியாசமா இருக்கலாம். ஏனென்றால் அது இருக்கணும். அப்பதான் அதுல நீங்க தான் அதை செலக்ட் பண்ணணும். நீங்க தான் அதை தெரிந்து கொள்ளணும். ஆண்டு நீங்க வந்து இங்க அமர்ந்திருக்கிறீர்கள்னு சொன்னால் நீங்கள் தற்செயலாய் வரல. நீங்க தற்செயலாய் வரல. வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் தன்னுடைய தோட்டத்திலே தன்னுடைய திராட்சை செடியை நாட்டினார். சபை என்பது கர்த்தருடைய தோட்டம். இந்த தோட்டம் கர்த்தர் சபை என்பது தோட்டம். சபை என்பது தோட்டம். யாருடைய தோட்டம்? கர்த்தருடைய தோட்டம். இந்த கர்த்தருடைய தோட்டத்திலே நீ இருக்கும் நாள் வரைக்கும் தான் தேவனுடைய பாதுகாப்பு உனக்குண்டு, தேவனுடைய அடைக்கலம் உனக்குண்டு, தேவனுடைய போஷிப்பு உனக்குண்டு, தேவனுடைய தண்ணீர் உனக்குண்டு, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய சிச்சியம் உனக்குண்டு. கர்த்தர் சபையில் இருக்கிற வரைக்கும் தான் தன்னை உன்னை தேவன் தன்னுடைய சிறை உலகாய் மறைத்து கர்த்தர் பாதுகாப்பா. ஆமென். நிறைய மரங்கள், புளிய மரம் இருக்குது, அப்புறம் இருக்கு மாமரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. உங்க தோட்டத்துல உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டு வந்து புளிய மரத்தை வைக்க முடியுமா? இந்த ஊர்ல இல்ல, நம்ம ஊர்ல இருக்குல்ல. புளி மரத்தை கூட நட்டு வைக்க விடுவீங்களா? நீங்க சொல்லுங்க. பாவி, நான் வந்து நல்ல அழகா மாம்பழம் நட்டு வைக்கலான் இருக்கேன், நீ யாரை கேட்டு வேப்ப மரத்தை நட்டு வச்சா பாவின்னு சொல்லி வச்சு ஒரு ஒரு அரை ஒன்று மணி நீங்க அல்லேலூயா விசுவாசிதான் அன்னி பாஷை பேசிட்டு அறிவீங்க நீங்க. அப்போ அவனை பார்த்து கேட்டீங்க, யார கேட்டுதான் என் தோட்டத்துல நீ இது அப்போ சபையாகிய தோட்டத்தில், இந்த சபையாகிய தோட்டத்தில் நீங்கள் சுயமாய் வந்து உட்கார முடியாது. தேவனே உங்களை சபையில நாட்டி வைக்கிறார். நல்ல கை தட்டி வேண்டாம் நினைக்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே இடமன சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கவனமா கவனி, தப்ப நிலை ரட்சிக்கப்பட்டவர்கள். சில பேர் கேட்பாங்க, என்னவோ பெரிய உங்க சபைதான் பெரிய பெரிய சபை, அப்படியாவது இப்படியாவது சொல்றீங்க. உங்க சபையில மோசமான ஆட்கள் இல்லையோ? நான் பார்த்தேன் ஒருத்தர் உங்க சபையில சபைக்கு வரவர் அங்க நின்று தம்பிடுச்சு. சினிமா தியேட்டர்ல என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. சினிமா போறதுக்கு முன்னால அவர் ஜெபம் பண்ணி பார்த்தது நான் பார்த்தேன். அவர்கள் எதுக்கு வராங்க? சும்மா சபைக்கு போயிட்டு வரும் ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் இங்கு சபைக்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்கள். நீ எல்லாருமே ரட்சிக்க முழுமை ரட்சிக்கப்பட்டு முடிந்தவர்கள் அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு முடிஞ்சுச்சுன்னா இங்க இருக்க மாட்டீங்க. நீங்க இந்த ரிட்ரீட்ல இருக்க மாட்டீங்க, அங்க இருப்பீங்க. இது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பயந்துட்டீங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே. அப்போ சபை என்றாலே சபைக்கும் ரட்சிப்புக்கும் ஒரு 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 இணையற்ற ஒரு தொடர்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் சபைக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. நான் சொல்றேன், ரட்சிக்கப்படல வரவேன், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தியோட சபைக்கு வர வேண்டும். சில பேர் சொல்லுவோம், எதுக்கு இங்க சபைக்கு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு ஏழு சபையில பார்த்த நல்ல பொண்ணு கிடைக்கல, இந்த சபையா இருக்கான்னு பார்க்கலாம். அப்போ உன்னோட நீங்க வருவது எதற்கு வர வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். நான் என்ன பரிசுத்தமாக வேண்டும்.
நானுடைய வருகைக்கு போவன் என்ற எண்ணம் உடையவர்களாய் சபைக்கு வருகிறவர்கள் தான் சபை. அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதின சபையில் நம்ம ஆண்டவர் சேர்த்து கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களோட தான் தாய் சபைங்க, அப்ப நாங்க பேய் சபையா? எங்களோட தான் என்ன சபை? எங்களோட தான் தாய் சபை, நாங்க தான் முதல் வந்தோம், எங்களுக்கு அப்புறம் தான் நீங்க வந்தீங்க. தாய் சபைன்றது என்ன, எங்க ஆரம்பிச்சது சபை? எது தாய் சபை? 120 பேர் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியான் அவர் மேல் இறங்கின பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுதான் தாய் சபை. ஆமென். நீ இப்படித்தான் முடிக்க கூடாது. அப்படியா? உங்களுக்கு நீங்க தான் தாய் சபை, அப்ப நாங்களே யாருங்க? நீங்கள சித்தி சபை. என்னது சொல்ல சபைக்கு ஆரம்பம் என்னது? நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி. அப்ப சபை என்று சொன்னாலே அந்த சபையுடைய அஸ்திபாரம், முதல் அஸ்திபாரம் என்னது? மனம் திரும்புதல். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய பழைய வாழ்க்கையில எப்படி யோசித்து பாருங்க. நம்முடைய பழைய நாங்க இருந்த அந்த காலத்துல நாங்க இருந்த சபையுடைய பெயர் சுத்த சுவிசேஷ உத்தர திருச்சபை. சுத்தமா சுவிசேஷமே இருக்காது அந்த சபையில. அந்த சபையில தான் நாங்க இருந்தோம். அப்போ அந்த சின்ன வயசுல எனக்கு தெரியாது. இப்ப அந்த யோசித்து பாத்தீங்கன்னா எனக்கு வேதனை தாங்க முடியாது. அந்த சபையின் மூப்பர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அந்த சபையோட மூப்பர். அவரு பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வருவாரு, சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு அந்த சபையுடைய வாசல் படி வரைக்கும் அந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு வருவார். ஏன்னா அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, அதை உள்ளுக்குள்ள நுழைஞ்சோட அந்த அக்னியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க தப்ப எடுத்து அவர் என்ன பண்ண முடியாது. அவரு அந்த வாசல் வரைக்கும் ஸ்மோக் பண்ணிட்டு வந்து அந்த வாசல்ல வந்து அதை அணைச்சிட்டு உள்ளுக்குள்ள நுழைஞ்சா அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப யோசித்து பார்த்தா நம்முடைய உள்ள வேதனை. அப்ப எவ்வளவு ஒரு அறியாமை யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், எந்த ஆலயத்திற்கு எந்த சபைக்கு கர்த்தரை ஆராதிக்க வருகிறாயோ அந்த ஆண்டவர் ஒரு நாள் உன்னை நியாயம் திருத்தி நீ எதுக்கு போனது இவ்வளவு தீ நிறைய தீ தர சொல்லி உள்ள போட்டு வராங்க. நீ கஷ்டப்பட்டு உழவுட வச்சுட்டு கப்பு கப்பு அடிச்சுட்டு முழுசுமாவே தீய தர சொல்லி கதை உள்ள போட்டுருவாங்க. நீங்கள் மனம் திரும்பி. எப்படி சபை ஆரம்பிக்கப்பட்டது? எனக்கு அப்பா போனாங்க, தாத்தா போனாங்க, நானும் போறேன், சரியா, பிள்ளைகளும் போகட்டும் எல்லாரும் என்பதற்காக சபை அல்ல. அதற்கு சபை இல்ல. சபை மனம் திரும்பி திரும்பும்படி மனம் திரும்புகிற ஒரு கூட்டத்தினுடைய பெயர் என்னது? நீங்கள் மனம் திரும்பி. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்று. நல்ல கவனி, நீங்கள் மனம் திரும்புங்க. என்ன பண்ணீங்க? ஒப்புறாங்க. இப்ப நம்ம குழந்தை பிறக்க போறாங்க, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் பெறுங்க. அப்ப இவங்க பிறக்க போறாங்க, இனிமேல் வளர போறாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சிலவங்க மனம் திரும்புவாங்க, ஞானஸ்நானம் பெறுவாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம். அடுத்து சொல்லுது அபிஷேகம், சொல்லுது அபிஷேகத்தை பெறுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க சர்ச்சில். அவங்க என்ன பண்ணுவாங்க? தனியா
எல்லாம் முடிச்சிச்சு அவங்களுக்கு. இப்ப அவங்க தனியா ஒரு பெரிய ஊழியத்தை எல்லாரும் ஊழிய செய்யணும். கர்த்தர் உங்களை தெளிவாய் அழைத்து வர நல்ல கவனிங்க. ஒருத்தர் என்ன கேட்டாரு, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரோடு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோன்னு சந்தேகமா இருக்கீங்க சொல்றீங்களா, என்ன ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க. அலே லூயா, ஒரு இடி முழக்க சத்தம் கேட்கும், அப்புறம் நீங்க ஃபிளாட்டா இருப்பீங்க. ஒரு தடவை பல முறை கத்தர் பேசி பேசி இந்த முரட்டாட்டம் முடிச்ச ஆட்டில் கத்தருக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுவார். ஆண்டு பேசி 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 அடி வாங்கி உத வாங்கி தான் ஊழித்து வந்து நிற்கிறோம். அழைச்சிருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படின்னு ஆண்டவர் அழைக்க மாட்டார். அவரே ஆண்டு முதலாவது இது ஒரு அஸ்திபாரம், மனம் திரும்புதல், அப்புறம் என்னது ஞான ஸ்நானம் பெறுதல், அதுக்கப்புறம் அபிஷேகம். இது பேரும் அஸ்திபாரம் தான். இது மேல நீ என்ன ஆகணும், நீங்க வளர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். எப்படி உங்க வளர்ச்சி இருக்கணும், வேதவசனம் சொல்லுங்க நல்ல கவனிங்க. எப்படி உங்க வளர்ச்சி இருக்கணும் பாருங்க. எங்க மாமியார் இருக்கா பாத்தீங்களா, அவ பெரிய வெளியில வேஷம் போடுவா, பெரிய ஜபம் பண்ற மாதிரி ஆகா ஊகம், 10 நிமிஷம் தான் ஜபிக்க மாட்டா. ஆனா நான் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ண தெரியுமா, மாமியார் உனக்கு மாடல் அல்ல. சில மாமியார சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க எங்க சபையில மூப்பர் இருக்கிறாரு அவரு வந்து ஜபம் பண்ணுவாரு, ஆனா நான் ஜபம் பண்ணி 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 தான் பண்ணியா போனேன். நான் ஜபம் பண்ணா பயங்கரங்க. ஹாலலூயா ஹாலலூயா. என் ஜபத்தை நீங்க பாக்கணுமே, நீ பார்த்ததுக்கு அப்புறம் பேசுங்க. மூப்பர் உனக்கு ஒரு மாடல் அல்ல, நான் சொல்றேன் 400 மாடல் அல்ல, உங்களுக்கு நீங்கள் வளரத்தக்கதான மாதிரி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. அவை நல்ல கவனிங்க, சபையுடைய ஆரம்பம், கர்த்தர் சபை ஆரம்பித்த அந்த நாள், சபை ஆரம்பித்த அந்த விதம், அது சொல்ற மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் பாருங்களேன். அவங்க தங்களுடைய தெய்வத்தெல்லாம் தேடி மயில் கணக்கா நடக்கிறாங்க, மொட்டை போட்டுக்கிறாங்க, என்ன செய்ய சொன்னாலும் செய்யறாங்க. ஆனா நம்ம ஆட்களுக்கு கத்த சொன்னாரு, அட நீ முங்கி எந்திரி, இவ்வளவுதான் சொல்றேன், வேற ஏதாவது கேட்டாரான். இதுக்கு கேள்வி பாத்தீங்கன்னா, எதுக்கு முங்கணும், முங்காத. யார் நான் வந்து சபையில எல்லாம் சொல்லவே மாட்டேன், எனக்கு என்ன தேவை, உனக்கு தானே தேவை. நான் சொல்றேன், நீ தொட்டிக்கு போ, பெட்டி வர்றது முன்னால உன்னை தூக்கிட்டு போய் ஞான ஸ்நானம் கொடுக்கற முன்னால நீ எடுத்துரு. நாம கெஞ்சவே மாட்டோம், எதுக்கு நான் கெஞ்சிடும், உனக்கு நீ எடுத்தீன்னா நீ ஆட்ட. நான் ஆட்ட சொன்னாரு, ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். நல்ல கவனிங்க, ஒருபடி நீங்க மனம் திரும்பாவிட்டால் தேவராஜ்யத்தை பார்க்கவே முடியாது, சரியா. அடுத்து கதை சொல்றாரு, ஒருத்தன் ஜலத்தினால் ஆவினால் பிறவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நல்ல கவனிங்க, நீங்க நல்ல கவனிங்க. உங்களை கொண்டு போய் உங்களுக்கு ரொம்ப KFC சிக்கன் பிடிக்கும், தெரியுதா, பார்த்தால தெரியுதுல, உங்களை பார்த்தால உங்களுக்கு ரொம்ப KFC சிக்கன் பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களை கொண்டு KFC அத பர்கர் அது என்னென்ன காண்ட கடல் எல்லாம் இருக்கு, கொண்டு ரொம்ப பிடிக்கும் உயிர் உங்களுக்கு எல்லாத்தையும் கண்ண காட்டிட்டு வீட்டுக்காரு பாருமா, இது பாருமா, இதாமா இந்த பர்கர், இதாமா அந்த பர்கர், இதாமா இந்த ஜெர்மன், இதாமா இட்டாலி, இதுதாமா சுவிட்சர்லாண்டு, அதான் எல்லாம் காட்டி, இதாமா KFC சிக்கன், அதாமா இதாமா அப்படின்னு எல்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டாங்க.
பேர் பார்த்தீங்களா அப்படி சார் அப்படி கண்ணு அப்படி அக்கினி நேர சட்டையை பிடிச்சி ஒரு குழு குலுக்கி ஐயா இதுக்காக நீ கூட்டிட்டு வந்த அது மரியாதை வீட்டில் விட்டு இருந்துக்கலாம் இல்லையா இதுக்கே கூட்டு அதில் வேற கொஞ்சம் மூத்து பார்ப்பா எப்படி இருக்கு எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க இதே மாதிரி தான் ஆண்ட சொல்ற நான் சொல்ற கத்த சொல்றாரு நீங்க மனத்திருந்தா தேவராஜ்யத்தை காணல நான் சொல்லல புது சத்தியம் இல்ல நான் சொல்லல வசனம் சொல்லுது ஒருவன் மனம் ஒருவன் மறுபடியும் பிறந்தா தேவராஜ்யத்தை காணலாம் ஒருவன் ஜலத்தின ஆவினால் பிறந்த அதன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் இதுக்கு நானா கெஞ்சி நீங்களும் அழைக்கணும் இதுக்கு நீங்க ஓடி வந்து எடுக்கணும் ஒரு நாள் ஒரு சிஎஸ்ஐ சபை தெரியும் சிஎஸ்ஐ சபை தெரியல சர்ச்சஸ் ஆஃப் சவுத் இந்தியா அந்த சபையில ஒரு கன்வென்ஷன் போயிருக்கோம் அப்போ ஞானஸ்நானத்தை குறித்து பேசுறாங்க பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சபையில் உபதேசியான்னு இருப்பாங்க உபதேசியார் கேட்டகிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கேட்டகிஸ்ட் இருப்பாங்க அவங்க அவங்க அந்த ஐயர் வாழ்க்கைக்கு இருந்து ஊழிய செய்வாங்க அப்போ அந்த உபதேசியார் ஒரு பதினொன்றரை மணி போல அங்கே இருக்கிற இடத்துக்கு வந்து காதல் தட்டாங்க என்னன்னு கேட்டோம் ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ராத்திரி 11:30 சொன்னோம் எடுத்துருவோம் கட்டாயம் எடுத்துருவோம் நாளைக்கு எடுத்துருவோம் இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நீ வந்து தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது சொன்னீங்க ஒருவேளை காலிக்குள்ள நாசத்து போயிட்டா இல்லாட்டி ஆண்டவர் வந்துட்டார்னா எனக்கு இப்ப வேற வேணும்ன்றாரு யோ எங்கே போய் ஞானஸ்நானம் கொடுக்க இந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்குது வாங்க அப்படின்னு நாங்க ராத்திரி டார்ச் அடிச்சுட்டு நிலம பாருங்க எப்படி இருக்கு டார்ச் அடிச்சு அந்த குளத்துக்கு போனா அந்த குளத்துல முழங்கால தண்ணி இருக்கு தண்ணியும் அங்க முழங்கால் போட வச்சு அந்த ஆள வச்சு முக்கி அது சேர்த்து தண்ணி அது அதுக்குள்ள போட்டு முக்கி எடுத்து ராத்திரி 12 ஞானஸ்நானம் கொடுத்தோம் பாருங்க ஜனங்களுக்கு அப்படி ஒரு விரி வர வேண்டாம் போய் கெஞ்ச கூடாது ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா அதுக்கு 1000 நான் சின்ன பிள்ளையிலே எடுத்துட்டேன் என்ன தெரியும் உனக்கு சின்ன பிள்ளையில அண்ட சொல்ல அதான் கத்த சொல்ல முதலாவது என்ன மனம் திரும்பி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்ப மனம் திரும்பினவது அடக்கம் ஞானஸ்நானம் என்பது அடக்கம் உங்க பழைய மனுஷன் அடக்கம் பண்ணி புது மனுஷனா நீங்கள் மாறுவது அப்ப அது அடக்கம் சின்ன குழந்தை என்ன தெரியாது அது மேல தண்ணி ஊத்த அது தண்ணி ஊத்த கீழே அதை போய் ஞானஸ்நானம் கொடுக்கறன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தண்ணி அப்போ ஞானஸ்நானம் என்பது முதல்ல என்ன அனுபவம் நமக்கு வேணும் மனம் திரும்புற அனுபவம் செத்தாலும் பழைய மனுஷன் சாகுற அனுபவம் பிறந்த ஞானஸ்நானம் நீ அடக்கம் பண்ண அழகாசனம் 33:29 ஒப்பானவர் யார் உங்களை பார்த்து உங்க குடும்பம் யூஸ்லன்னு சொல்லலாம் உங்க கணவன் யூஸ்லன்னு சொல்லலாம் உங்க பிள்ளைகள் சொல்லலாம் நீங்க பிள்ளைகள் சொல்லலாம் ஆனா நீங்க ஆண்டவருடைய கிருபையால நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் சொல்றாரு உனக்கு ஒப்பானவங்க யாருமே இல்ல அப்ப நீங்க ஒருவேளை நினைக்கலாம் சரி நான் இருக்க பக்தியை விட அவங்க எல்லாம் எவ்வளவு பக்தியா இருக்காங்கப்பா இந்த பாஸ்டர் எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க இந்த மூப்பர் எவ்வளவு பக்தியா இருக்கிறாரு இந்த சிஸ்டர் எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க இவங்க எவ்வளவு ஜெபம் பண்றாங்க இவங்க எவ்வளவு ஊழியர் நான் சொல்றேன் 1000 பேர் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு ஒப்பற்ற 1000 கோடி பேர் இருந்தாலும் நீங்கள் ஸ்பெஷல் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ஒப்பற்றவர்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்கள் உனக்கு ஒப்பானவர் யார் அண்ணன் யார் கர்த்தர் கேட்கிற யாரப்ப உனக்கு ஒப்பானவர் என்ன கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு நீங்கள் சபைக்குள்ள இருக்க வேண்டும் சத்தியம் தான் முக்கியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அவை சத்தியம் தான் முக்கியம் சத்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும்
ஆயிரம் கேள்வி கேட்டுக்கூட சத்தியத்தை படி கத்த என்ன சொல்றாங்க அதன்படி கீழ்படுகிற அந்த இருதயம் உங்களுக்குள் வர வேண்டும். ஏன் எதுக்காக கேட்க கூடாது ஆண்டவர்கிட்ட? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறோம், ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவன்கிட்ட கேள்வி கேட்பீங்க, நீங்க ஏப்ப அப்படி லிக் எல்லாம் போட்டிருக்கு, நீ ஒழுங்கா ஓட்டுப்பியா, ஒழுங்கா கொண்டு போய் சாய நீ கொண்டு போய் சேர்ப்பியா, அப்புறம் முதல் கீழே இருக்க அப்படின்னா முதல் கீழே நான் கீழே நின்றுட்டு பேசுமா என்கிட்ட முதல் நீ இறங்கிட்டு பேச அப்படின்மா. அவன் போட்டதான் சட்டம், பேசாமல் அது கீழ்படுகிறப்போ நான் உங்க ஊருக்கு வரக்குள்ள படுற பாடு பாத்தீங்கன்னா பேசாம பீகாருக்கு ஆதிவாசி நடுவு ஓடிட்டு போயிடலாம், அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை நிறுத்தி பெல்ட் கட்டு சுபையா ஏதாவது திரும்ப பேச முடியுமா அவன்கிட்ட? பேச முடியுமா? ஒண்ணு பேச முடியாது. அங்க இமிகிரேஷன் வந்து அவனை பார்த்து நம்ம குட்மார் சலாம் சார் போடணும், குட் மார்னிங் சார் அப்படின்னு அவன் கொடுக்குற வரைக்கும் கப்பு 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 அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே அவன் எழுதிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே அவன் பார்க்க மாதிரி அமெரிக்க தேசத்துக்கு வரும்பொழுது இத்தனை காரியங்களை தாண்டிதான் உள்ள வரும். அப்போ கர்த்தர் உருவாக்கின நித்திய தேசத்துக்கு போகும் பொழுது என்ன சொன்னாலும் சொல்லுங்க போதித்து நடக்கும் பாதையை காட்டுவேன் பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே, உன்னை கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்னை கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, அறிவுரை நான் கூறுவேன் வீசா எடுப்பதற்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதை எல்லாவற்றிற்கும் நாம் தலை குனிந்து கீழ்ப்படிந்து அவையின்படி நடக்கும். சாதாரண காரியத்தை கத்த சொல்றேன், ரொம்ப பெரிய காரியம் கத்த சொல்லல, சாதாரண காரியம், சாதாரண காரியங்கள் முழுகி ஞானசாரர்கள் கேளு அபிஷேகத்தை தரேன். பிரைஸ் தி லார்ட். வாசி மதேச வாசிக்க, தொடர்ந்து வாசிக்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொண்டு சொல்றாரு. மாறுபடுகளை விட்டு விலகிங்க. என்ன மாறுபடுகள்? என்ன அர்த்தம் கவனிங்க, மாறுபடுகள் என்ன என்ன அர்த்தம்? ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியில வந்தோடனே சொல்லுங்களேன் வேற மாதிரி இருப்பாங்க. சொல்லுங்க என்ன கத்தா, ஆலயத்துல கம்மியும் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் பிடிக்கிறோம், வெளியில வந்து கொஞ்சம் அதிகமா பிடிக்கிறோம். அவர்கள் கொடுத்தது என் பாவத்தை போக பத்தாது, அதெல்லாம் ஃபுல்லா வாங்கிட்டு போனோம் திருடுறாமடா
விட்டு விலகிறது ரொம்ப பரிசுத்தமாகவே பேச மாட்டாங்க, வீட்டுக்காரே பேச மாட்டாங்க. மாறுபடுகிற காரியம் வாழ்க்கையில அவர் பரிசுத்தமும் பாவமும் கலந்து போன வாழ்க்கை, அப்படி நீங்க வாழாதீங்க. அவரை விட்டு வேலை, அவங்க மாறி இருக்காம நீங்க விட்டு வேலை வாசிக்க. உங்களை ரசித்துக் கொள்ளுங்க. அவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் எல்லாரும் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலன் உபதேசம் எங்க ஆரம்பிக்குது? அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம். யாருடைய உபதேசம் இருக்கு? யாருடைய உபதேசம் இருக்கு? அப்போ நல்ல கவனமா கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் உலாவின பொழுது மிகுந்த கிருபுள்ளவராய் கர்த்தர் உலாவினார். ஆண்டவர் உபதேசம் கொடுக்கவே இல்லை, சபைக்கு உபதேசம் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்தினார், வியாதிகளை கர்த்தர் குணமாக்கினார், பிசாசுகளை கர்த்தர் சுகமாக்கினார், பாவிகளை கர்த்தர் பேசி ரட்சிப்புள்ள நடந்த. ஆனா உபதேசம் யார் மூலமா வந்தது? அப்போஸ்தலன் மூலமா. அப்ப அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் நீங்க சபையிலே கர்த்தருக்கு சாட்சியா நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கண்ட உபதேசங்களை கேட்காம உங்களை ஜாக்கிரதையா தப்பிச்சுக்கணும். சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுவான், ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, நீங்க இயேசு நாமத்தினால அதான் ஆண்டவர் வந்து வேதத்தை வந்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தர் சொல்றாரு. வேத வசனையிலே ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் ஜோடி இல்லாம இருக்கு. நீ வேணா ஜோடி இல்லாம இருக்கலாம், ஆனா வேத வசனம் எப்படி இருக்காது? ஜோடி இல்லாம இருக்காது. அப்ப ஒரு வசனம் சொல்ல போனது உடனே அதை யோசித்து பார்க்கணும். இங்க அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு நாமத்தால ஷார்ட்டா போட்டுருக்காங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? பிதா குமார பரிசுத்தால் திரிய தேவ நாமத்தினாலே உபதேசம் சொல்லுவாங்க. அப்படி அலசரி போடக்கூடாது. ஒருத்தரை கேட்டோம் ஒரு நாள் பார்த்து, என்ன ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? யார பார்த்து ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா கேங்க? ஏழு ஞானஸ்நானம் எடுத்திருக்கா? ஏழு ஞானஸ்நானமா? எப்படி நாங்க கேட்டோம். ஒருத்தர் சொன்னாரு இயேசு நாமத்தை அதையும் எடுத்துட்டேன், இன்னொருத்தர் சொன்னாரு பிதா குமார் அதையும் எடுத்துட்டேன், இன்னொருத்தர் சொன்னாரு யெகோவா அதையும் எடுத்துட்டேன், இன்னொருத்தர் சொன்னாரு நடந்து போக இதுக்குள்ள தூணுக்குள்ள அதையும் எடுத்துட்டேன். சில சபைகள்ல சில பேர் இருப்பாங்க, அவங்கள நான் ஒரு நாள் ஒருத்தர் ஸ்டேஷன்ல பார்த்து என்னை பிரைஸ்தலான்னு நான் பிரைஸ்தலா அப்படின்னா, சரி அப்போ வேற வழியில் பக்கத்தில் தான் நிற்கணும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் என்ன. அப்போ நம்ம ஃபார்மாட்டிக் பேசணும்ல, நல்லா இருக்கீங்களா பிரதர்? அவர் என்ன கேட்டார்? ஃபஸ்ட் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா. என்ன பண்ணுறீங்க? நான் கேட்டால் பிஸ்னஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். சர்ச்சையெல்லாம் போகிறீங்களா? அப்பயே என்னை ஒரு மாதிரி முடிச்சார் என்னை பார்த்து. ஆமாம் பாஸ்டர் அப்படின்னா, எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். பாஸ்டர் அஞ்சு வருஷமாக உங்கள் சபைக்கு தான் பாஸ்டர் வந்துட்டு இருக்கேன். அதான் பார்த்தேன், நல்லா பார்த்து ஞாபகம் இருக்கேன். சும்மா அப்படி அப்படி கேட்டவன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க என்னை பார்க்கறதே இல்லை. அது பின்னால வந்து என்ன பண்ணிடுறது? அப்படியே ஓடிடுறது. என்ன பக்கத்துல போட புடிச்சு உன்னை புடிச்சு என்னத்தை பண்ணு? நான் சோறு போட முடியுமா? இல்லாட்டி என்ன புல்லு போட முடியுமா? என்னத்தை புடிச்சுக்குவாங்க? அதனால அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அப்போஸ்தலன் என்ன தேவை?
அந்நியவனித்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஊழியக்காரர். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கொஞ்சம் கூட்டம் பெருகும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் இருந்து ஊழியக்காரர் பார்த்து உங்களை அறிமுகமாக்கணும். நீங்க அவளோட அந்யோன்யத்தை வைத்துக் கொள்ளும். எல்லா அந்யோன்யத்தை பார்க்கணும். பரிசுத்த பந்தியின் அந்யோன்யம் உடைய வாழ்க்கையில கட்டாயம் தேவை. ஆண்டு சொல்கிறார் சபை அவருக்குள் பாய்க்கப்படும். இப்படிப்பட்ட சபையிலே நீங்கள் இருந்தால் தேவனோட வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? திடப்படுத்துவார். இரண்டாவது சபை என்றால் என்ன? எடுத்துவாசி ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் 3:15 சாரி ஒன்றிலே போ ஒரே வாழ்க்கையில் ரொம்ப நேரம் போயிடுச்சு. மன்னித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடிச்சார் வாசி. 1 Timothy 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவையில் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவன் உள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இல்ல கவனி. இரண்டாவது சபை என்பது, முதலாவது சபை என்பது நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு உபதேசத்துக்கு உட்பட்டது. இஷ்டம் போல அழகா பாட்டு பாடுறாங்க, இஷ்டம் போல திரிவது இல்லை. ரொம்ப நல்லா ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் பாட்டு, இஷ்டம் போல திரிவதில்லை. இஷ்டம் போல திரிவது இல்லை, நான் சித்தம் செய்து பாடுறேன். சொல்லுங்க. பொதுவா நமக்கு வந்து விலை ஃப்ரீடம், நம்ம சுதந்திரமா நம்ம விட்டுறணும். யாருமே எதையுமே அதான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, சுதந்திரமா விட்டுறணும். எங்கூடலாம் அப்படிதான் சுதந்திரமா விட்டுருவாங்க. கார் எப்படி வேணா போய் எங்க வேணா நிக்கி யார் மேல வேணா போடும், யாருமே கேட்கக்கூடாது. அவரு கட்டுப்பாடு பிடிக்காது. ரெட் லைட் போட்டிருந்தாதான் போவாங்க, அவங்க கிரீன் லைட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்ப சுதந்திரமா இருக்கிறத நம்ம விரும்புறோம். ஆனா கத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபைக்குள்ள என்ன பண்ணணுமா? நீங்க கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்படணும். அவங்க நல்ல கவனிங்க, கட்டுப்பாடு வந்தாதான் கத்தவங்களை பயன்படுத்த முடியும். நல்ல ஒரு பலமுள்ள குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான பயங்கர ரேஸ்ல பயன்படுத்துற குதிரை, பயங்கரமான ரொம்ப வெலை போட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த குதிரைய நீங்கள் கட்டுப்படுத்தலன்னா அது என்ன பண்ண முடியும்? நீங்க கண்ட்ரோல் பண்ண அதை என்ன பண்ண முடியும்? நீங்க பயன்படுத்தும் முதல் ஒன்னே இலக்கியில தள்ளது, அதுக்கப்புறம் மத்த ஆட தள்ளும். நீ மேல ஏறி உட்கார்ந்து தூக்கி ஒரே வீச வசம் மேல பறந்து நீங்க கீழே ஒரே ஷாட் தான் தூக்கி வீசிடும். ஆனா அந்த குதிரை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தர் குதிரை வாங்கினா, அப்போ அவன் சொன்னான், பாருங்கள் பயங்கரமான முரட்டு குதிரை, எதுக்குமே அடங்காது. சார் நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் ஜாக்கிரதை வச்சுக்கோங்க. ரெண்டே காரியம், ரெண்டே வேர்டுக்கு தான் அது கீழ்படி சொல்லுவாங்க. என்னான்னு கேட்டான். ஒன்று, அந்த குதிரையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த குதிரையை நீங்கள் ஓட்டணும்னா அல்லேலூயான்னு சொன்னால் அந்த குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆமே சொன்னால் தான் நிற்கும் அப்படின்னா. ரசிக்கப்பட்ட குதிரை இன்னும் நம்ம கவலை சொல்லி. இவர் குதிரைய வேகமா ரேஸுக்கா வாங்கியிருக்காரு, குதிரையை ஓட்டி பழக்க ஆரம்பிச்சா. சரி, இப்ப சாதாரண இல்ல, இடத்துல ஓட்டோம்னா மலை மேல ஓட்டு ஓட்டான், வேகமா ஓடுது. அந்த குதிரை ஓடின வேகத்துல இவர் அல்லேலூயா சொன்ன ஓட ஆரம்பிச்சு, அந்த குதிரை ஓட ஆரம்பிச்சு. குதிரை ஓடின வேகத்துல என்ன சொன்னா நிக்குன்றதை மறந்துட்டாரா. குதிரை ஓடுது 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 ஓடுது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மேகத்து கீழே விழுந்த வேண்டிதான். பயங்கரமான உச்சிக்கு போயிடுச்சு. இவரு ஐயோ என்ன சொன்னா நிக்கணும் மறந்து என்னென்னமோ சொல்லி பாக்குற, நின்று செல்லும் தங்கம் கண்ணு என்னென்ன அது கேட்கவே மாட்டேங்க, ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ அந்த உச்சி இன்னொரு 5 நிமிஷம் உச்சியில போயிடும், அங்கிருந்து கீழே வந்துட வேண்டியதான். அந்த உச்சிக்கு போற நேரத்துல ஞாபகம் வந்துச்சு, ஆமே சொன்னா நிக்கணும், ஆமே கத்துற மாதிரி கரெக்டா உச்சல நின்றுச்சான். இவரு சந்தோஷம் தாங்க முடியாம அல்லேலூயா. சபை என்பது
உபதேசத்தனும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டவனாக உள்ள நீங்க அதற்கு ஆண்டு ஒப்பு கொடுக்கணும். அதோட உங்களோட கட்டளைகளுக்கெல்லாம் நான் என்ன பண்றானு கீழ்படுகிறேன். அதோட வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன் என்ன சொல்ற சபை உடைய வாழ்க்கையிலே நீங்கள் திடப்படத்தக்கதான் உங்களை மாற்றி. இரண்டாம் கருத்து சொல்கிறார், சபை என்பது தேவனுடைய வீடு. சபை என்பது என்னது சொல்லுங்க. அந்த சபையை ஜீவன் உள்ள தேவனுடைய வீடு என்று சொல்லிதான் சொல்லுங்க. அந்த சபை எப்படிதான் ஜீவன் உள்ள தேவனுடைய வீடு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. கொஞ்சம் கவனிங்க நீங்க, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. என்ன பாருங்க கொஞ்சம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. கொஞ்சம் கவனிங்களேன், உங்க வீட்டுல உள்ள நுழையிறீங்க சரியா, உங்க வீட்டுக்கு உள்ள நுழையும் பொழுது அப்படி முன்னால கண்ணுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அப்படி ஏதோ குழந்தை விளையாண்டி குழம்பெல்லாம் கீழே சிந்தி அப்படி கிடக்குது. நீங்க அதை பார்த்து தாண்டி போறீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அதை கிளீன் பண்ணுவீங்க. இன்னொருத்தர் வீட்டுக்கு போறீங்க, இன்னும் யார் வீட்டுக்கோ கெஸ்ட் வீட்டுக்கு போறீங்க, உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டுல அப்படி கிடக்கு, உடனே வீட்டு உள்ளுக்குள்ள போய் அந்த கிளீனர் எடுத்து கூட அதை கிளீன் பண்ணுவீங்களா? அதான் அவங்க வேலை ஒன்று விட்டு போயிடுவீங்க. ஆனால் நம்ம வீடாக இருந்தால் யார் செய்வோம்? நம்ம தான் செய்வோம். வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, வீட்டில் தேவையான பொருள் இல்லை. அப்போ வீட்டம்மா சொல்லுது இதெல்லாம் வாங்கணும்னு அறிவு இல்லையா அப்படி கேட்குறத சாப்பிட்ட கேட்பாங்க. இல்லை வாங்கணும்னு தெரியாதுங்களா அவங்களுக்கு? ஆனால் மனசுக்குள்ள வச்சு அறிவு இல்லையா இல்லையா அந்த நேரத்தை வாங்கி போட்டு புத்தி வேணாம் அப்படின்றத ரொம்ப ஸ்பாலிஷாக சொல்லுவாங்க. இதை வாங்கணுங்க தெரியாதவங்களுக்கு சரிமா வாங்கிடுறாங்க. அப்போது அது ஏன் வீடு? அதை நான் என்ன பண்ணுவேன்? நான் கட்டாயமாக போய் சொல்லுங்களேன், அதை நான் வாங்கிடுவேன். என் வீட்டை நான் சுத்தம் பண்ணுவேன், என் வீட்டுடைய எல்லா தேவையும் நான் சந்திப்பேன். வீட்டில் திடீர்னு கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, அது உங்க கரண்ட் இல்லாமல் போகாதுன்னா எங்களுக்கு எப்பயாவது கரண்ட் வரும். தேவைகளை நமக்கு சொல்லாமலே சந்திப்போம். காரணம் அது என்னுடைய வீடு, அது என்னுடைய வீடு. கர்த்த சொல்ற சபை என்பது கர்த்தருடைய வீடு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப. அப்ப நல்ல கவனிங்க, எல்லா ஜனங்களும் ஜெபிக்கிற வீடு அது கர்த்தருடைய வீடு. நீங்க எல்லாரும் வீட்டுல தனியா ஜெபம் பண்றீங்க, நல்ல கவனிச்சுக்கோங்க. வீட்டுல எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களும். ஆமென். மதுரையில வந்திருக்கிறேன், பாண்டிச்சேரியில வந்திருக்கிறாங்க, இந்த பிரதர் சென்னையில வந்திருக்கிறாங்க, நீங்க ஸ்ரீலங்கா, நீங்க சென்னை, வேற நீ அவங்க பாருங்க. நம்ம வித்தியாச வித்தியாசமான இடங்கள்ல வித்தியாச வித்தியாசமான குடும்பங்களும் வந்துடுறோம். ஆனா நம்ம எல்லாரும் இணைந்து ஒரே குடும்பமாய் மாற்றப்படுறோம். எல்லா ஜனங்களும் சொல்லுங்களா? ஒரு கலருக்குன்ற ஒரு வீடு அல்ல, ஒரு ஜாதிக்குன்ற ஒரு வீடு அல்ல, ஒரு கூட்டத்தை ஒரு வீடு அல்ல, எல்லா ஜனங்களும். எல்லா ஜனங்களும் ஜெபிக்கிற இடம் கர்த்தர் சொல்ற என்னுடைய வீடு. அந்த வீட்டுல லைட் போட நான் தருவேன், அந்த வீட்டுல குறை வந்தா நான் தீர்ப்பேன், அந்த வீட்டுல அசுத்தம் வந்தா நான் நீக்குவேன், அந்த வீட்டுல ஏதாவது எதிர்ப்பு வந்தா நான் எதிர்த்து யுத்தம் பண்ணுவேன். அந்த வீடு அது என்னுடைய வீடு. கர்த்தர் சொல்லுவேன் சொல்லுங்க, நல்ல சந்தோஷம் சொல்லுங்க. ஆமென். நீங்க உங்களை குறித்து வைராக்கியமா இருக்கீங்களோ இல்லையோ தேவர்களை குறித்து வைராக்கியமாக இது என்னுடைய வீடு. யார் நீங்க? சாதாரண ஆட்கள் அல்ல நாம. யார் நம்ம? நாம் தேவனுடைய வீடு. நாம் சபைக்குள் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய வீடாய் கன்சிடர் பண்றாரு. ஆமென். சில வேளையிலே நீங்கள் கேட்பத தேவன் கொடுக்காமல் இருப்பாரு,
சில வேலையில நீங்கள் கேட்காததையும் கத்த கொடுப்பார். ஏன்? அவருடைய வீட்டுக்கு என்ன வேணும் அவருக்கு தான் தெரியும். சத்தம் கேட்போம், அது கிடைக்காது. அதுக்கு உட்காந்து அடப்படாதீங்க. முடிஞ்சது கத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆண்டவரே கேட்டேன், நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ அதை கொடு. ஆண்டவருக்கு சாண்டு, ஆண்டவரே நீ பார்க்கிறீரா, நீ கேட்கிறீங்க, கேள்வி இதெல்லாம் மனுஷன் போய் இதை கேள்வி கேட்க முடியுமா? உங்க உங்க மேரேஜ்கிட்ட போய் உங்களுக்கு கண்ணு இருக்கா நீ பாக்குறீங்க நினைக்கிற ஓங்கி விட்டு வர்றேன், இல்லாட்டி எழுதி கிசிட்டு விழுந்தா போய் தான் போய் விடுப்பா அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் நம்ம கேள்வியில கேட்கறோம், நீ பார்க்கிறீரா ஆண்டவரே, நீ கேட்கிறீரா, என்ன கேள்வி அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், உனக்கு எது தேவை என்பது. இது கர்த்தருடைய வீடு, இது தேவனுடைய வீடு. அது கர்த்தர் சந்திப்பார். கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. நீ கேட்டதையும் கொடுப்பா, நீ கேடாததையும் ஆண்டவர் தருவார். இது கர்த்தருடைய வீடு. அது அப்பா வீட்டை எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டை எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோ சொல்லுவார்.
உசுரவாதன மறுபடி வந்து துரத்தாச்சு. எனக்கு வந்து போகும்போது சும்மா போகாது, ஊருக்கு சுட்டு கொடுங்க, ஜேபி வாங்கி கொடுங்க, எனக்கு துணி வாங்கி கொடுங்க, படம் வாங்கி கொடுங்க சொல்லி வீட்டில் இருக்கெல்லாம் சுரண்டி சுரண்டி போயிட்டு. அந்த அப்பாவை சந்திச்சுக்குவார். ஆனா இந்த அப்பா, நீ வா என்ன வேணும் தரல, எத்தனை தர வேணும் நீ வா என்று சொல்லி நம்மளை பரம தகப்பனா அப்பா நம்ம அலையலோயா நமக்காய் காத்துக்கொண்டு சொல்லுங்க. அந்த தாவி சொல்ற கத்துடைய ஆலயத்துக்கு போ வார்கள் சொல்ற எப்படி இருந்த நானே மகிழ்ச்சியா இருந்தேன். யாருடைய வீடு? அப்பா வீடு. ஆண்டு சொல்ற இந்த வீட்டில் எல்லா தேவையில அப்பா சந்திப்பா. இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க போதும், வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா போதும், அவர் சந்திப்பா கண்டிப்பா, கட்டாயமா கண்டிப்பா. அப்பா வீட்டுல இருந்தா கட்டாய கண்டிப்பு உண்டு, இதை செய்ய அதை செய்ய சொல்லதான் செய்வாங்க. ஆனால் அப்பா வீட்டுல சகல விதமான சம்பவம் ஒரு நாளிலே எல்லாத்தையும் இழந்தவன் தன் மனத்திலே அவர் தீர்மானம் செய்தான், நான் என் தாப்பன் வீட்டுக்கு நான் போவேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு? வேத வசனம் அங்க நடன கழிப்பு ஆட்டம் பாட்டம் பண்ணியோடு உட்கார்ந்து இருந்தவங்க அழகான ஆடைகளை போட்டு ஆடி பாடி கொண்டாடுறதுக்கு அப்பா வீடு தலைகளா எல்லாவற்றையும் மாற்றிட்டு. உன் தாப்பனோட வீடு கூட உன்னுடைய துக்கத்தை மாற்றும், வேதனையை மாற்றும், வியாதியை மாற்றும், வறுமையை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், மிகுந்த கழிப்பையும் ஆனந்த கம்பீரத்தையும் வாழ்க்கையிலே உண்டாக்கும் தாப்பன. சபை என்பது அப்பா வீடு. சொல்லுங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. நம்ம சதவ சபைக்கு வந்து போறோம், சதபத்தில் பாஸ்டர் பாஸ்டர் கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என் சிஸ்டர் நீ வரல வெளி கேட்போம் அப்படிதான் நாங்கள் கேட்போம். நான் உங்க பாச அப்படி கேட்பேன், நான் அப்படிதான் கேட்பேன். இல்லையோயா சிஸ்டர் ஏன் வரல நீங்க அறிவு கட்டதை ஏன் வராம போனோம்? புத்தி இல்லை உனக்கு, சச்சி வரவனுக்கு வரும்னு தெரியக்கூடாது அப்படின்னு உள்ளுக்கள் இருக்கும். ஆனால் வெளியே கேட்கும் நீங்க வராம ரொம்ப கஷ்டம் வந்துடுது, உங்க மனத்தை ஏன் பார்க்கல மூச்சு முகையும் பாரு. இதெல்லாம் தெரிஞ்சவங்க அப்படிதான் நாங்க பேசுவோம். ஆனா நீங்க ஏமாந்துடுறாங்க பத்தி ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வீட்டை கொண்டு கொடுத்த வைராக்கிய எண்ணெய் பட்சிச்சது. அப்பா வீட்டுக்கு வரலையே பிள்ளைங்க, நல்ல பிரசங்கம் வரும்பொழுது அதை சில பேர் கேட்கலன்னா வேதனை தாங்க முடியாது. உங்களுக்கு தெரியாது அது. நான் உட்காந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரே 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 வார்த்தையத்தாங்க 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 வார்த்தையத்தாங்கன்னு இங்க வந்து உட்கார்ந்த சார் இருக்காரு. அது சார் முக்கியமான சார் முகங்கள் நம்ம தேடும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பா. அவன் இருக்க மாட்டாங்க. எங்க போனீங்கன்னு கேட்க கொடைக்கானல் போனாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்பா விட்டு கொடைக்கானல் அப்ப போன் பண்ணி கேட்போம் ஏன் வரல கொடைக்கானல் கத்தர் சுகமான கொண்டது கிருபதான். ஆமா உயிரோடு வந்து சேர்ந்தது கத்துட்டு கொடைக்கானல் போய் சுத்திட்டு சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அப்பா வீட்டுல என்ன சொல்லுங்கயா. நல்லா எங்க ஆராதனை நடக்கும்பொழுது சின்ன சபை, ஒரு ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க சபையில். காலையில 8:30 ஆராதனை போவோம் பாருங்க, ஆராதனை 10:00. அது எங்க பாஸ்டர் சமயத்துல 10:30 தான் வருவார். 10:00 நான் 8:30 நாங்கள் ஆராதனை போவோம். நானே அந்த 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 சபையை பெருக்குவேன். அப்போ நான் வந்து ஒன்றும் இல்லாமல் இல்லை, நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். என் தம்பி பகையெல்லாம் போடுவான், அவனும் நல்ல ஒரு வேலையில் இருந்தான். காலையில் 10:00 சபைக்கு போவோம், ராத்திரி 11:00 தான் வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு பாருங்க, நானும் ஊழியக்காரனா இருக்கேன், என் தம்பி ஊழியக்காரனா இருக்கேன். அடிக்கடி சொல்லுவேன். சபையில் இருக்கிற எங்க பட்டணத்துல மிக மிக பிரசித்தி பெற்ற டாக்டர்ஸ் இன்னைக்கு எங்க சபையில் சபையில அங்கத்தினரா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பெரிய வியாபாரிகள் சபையில அங்கத்தினரா இருக்கிறாங்க. நான் அவங்கிட்ட சொல்லுவேன், நீ என்ன வேணா இரு, ஆனா சபைக்கு வந்துட்டா நீ பிள்ளை. நீ உங்ககிட்ட அது செய்ய இதை செய்ய சொல்ல, நீ என்ன செய்ய நம்ம வீட்டுக்கு நம்ம பிரசித்தி பாப்பா செய்யறதுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம வீட்டுல நம்ம யோசிப்போம், நான் யாரு, நான் வந்து போய் இந்த சேரை தள்ளி போடவா அப்படி யோசிப்போமா? நம்ம சொல்லுங்களேன், நம்ம வீட்டு போனா நம்ம மாறிடுவோம்ல. வெளியில
வெளியில கலெக்டரா இருக்கலாம், வெளியில எனக்கு ஒரு பிரிகேடியர் தெரியும். பிரிகேடியர்னா அந்த மிலிட்ரி தெரியவங்களுக்கு, அந்த பெரிய மிலிட்ரி பெட்டாலியனுடைய சீஃப் தான் பிரிகேடியர். அவர் எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் வீட்டுக்கு நான் போவேன். அப்போ அவர் அவரோட சில சமயத்தில் அந்த அந்த கேம்புக்கு அவர் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கேட்டாடா அந்த பிரிகேடியருக்கு மரியாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் அவர் இருந்த அவர் அந்த இடத்துல தாண்டி போகிற வரைக்கும் அப்படி நான் அப்படி காட்டினேன் நல்லா இருக்காது சும்மா காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப வேலை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு காட்டி கடகட நான் சந்தை கட்டுறேன் அப்படி அப்படி நின்றுட்டு இருப்பார். அவர் அசைய மாட்டார். ஆனால் வீட்டுக்கு போயிட்டோன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக அவர் வரக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லுவோம் வரக்கு லேட்டாகும் அப்படின்னு வெயிட் வெயிட் ஜஸ்ட் 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 டூ மினிட்ஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்தோன்னே வானத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி வந்து இறங்கி வருவாங்க. எங்கேருந்து வருவாங்க தெரியும். இங்கே வந்த உடனே அவர் தான் டீக்கப்படுத்தி கூட வந்து டீ கொடுப்பாரு. அந்த அம்மா அது வரைக்கும் எங்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டீ கொடுக்கறது அவர் வந்து தான் டீ கொடுப்பாரு. அவர் வந்து தான் அதை செய்வார். அது தான் அவர் தான் அது ஓடு அங்கே ஓடுவார் இங்கே ஓடுவார். வீட்டுக்கு வந்தால் நம்ம பிரிகேடியர் இல்லை. வீட்டுக்கு வந்தால் யார் சொல்லுகிறார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நீ நல்ல மறுபடியும் ஒரு காட்சி உங்க மனசுல வச்சுருந்தீங்க. சபை என்ன சொன்ன உடனே சர்டன் குரூப் இல்லாட்டி ஒரு பில்டிங் அப்படின்னு நினைக்காது. நீங்களே யாரு? நம்ம தான் சார், நம்ம தான் சார். கத்த சொல்லுகிறார் இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை சொல்லுங்களேன் கட்டுவேன். அப்ப நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்களே. சபை என்பது மனுஷனால் கட்டப்படுவதல்ல. உங்களுக்கு அருமையான போதகரை கத்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு போதகரை கத்தர் கொடுத்துருக்கிறார். இப்ப அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்றாரு. இப்படி நம்ம ஒரு சபையை கட்ட வேண்டும், நமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். இப்போ இந்த இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இப்படி ஒரு ஒரு காரியத்தை உண்டாக்குவது ஒரு மனுஷனால் வருவதல்ல. இது தேவனால் கர்த்தர் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். அதன் மேல் நான் பண்ணுவேன், நான் கட்டுவேன். சொல்லுங்க சொல்லுங்கயா, சந்தோஷமா சொல்லுங்க. ஆமே நான் கட்டுவேன். அவரே சபையை கர்த்தர் தான் கட்டுற. யாரு கட்டுறா? கர்த்தர் தான் கட்டுறாரு. It's a God's project. நல்ல கவனி. சபை என்பது it's not my project, it's God's project. அப்போ ஆண்டவருடைய ப்ராஜெக்டுக்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு யார் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ உங்களுக்கு தேவன் நல்ல சம்பளம் கொடுப்பார். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என் சபையை நான் கட்டுவேன். இப்ப நல்ல கவனிங்க, நீ அதற்கு ஒத்து வரலனா கர்த்தர் யார வேற யாரையும் செலக்ட் பண்ணிடுவார். யாரை கொண்டு கர்த்தர் கட்டுவார்? நல்லது நம்ம கட்டணும்னா நமக்கு ஆசீர்வாதம். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கர்த்தர் காத்துக்க மாட்டாரு. யாரை வச்சு கட்டுவார்? எக்ஸ் ஒய் யார் வேணா கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஜான் கட்டின கர்த்தர் ஒரு சுப்பிரமணியம் வச்சு கர்த்தர் கட்டிடுவார். ஒரு ஒரு ஊழியர் ஒருத்தர் கிராமத்தில் ஊழியர் செய்தாராம், சின்ன ஊழியர் செய்து கொண்டு வந்தாரு. தினம் ஆண்டவர் அவரை கூப்பிட்டாரா, என்ன ஆண்டவரேன்னு கேட்டாரு. நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொன்னார். அந்த இடத்துல ஆடும் கிடையாது, வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு வனாந்தம். கத்த சொன்னாரா, நீ அங்கே போய் எனக்காக ஒரு ஆலயத்தை நீ கட்டு. ஆண்டவர் இந்த ஆலயம் நான் சொல்ற நீ செய். ஓகே ஆண்டவர். எப்படி கட்ட? 10,000 பேர் உட்கார்ற ஆலயத்தை கட்டுனா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு இல்லையோ? 10,000 பேர் உட்கார்ற ஆலயத்தை கட்ட அப்படின்னா ஆலயம் நான் சொன்னதை நீ செய்யணும். பேசாமல் போயிட்டார். இங்கே இங்கே 50 பேர் சபையில் இருக்காங்க. அந்த 50 பேரையும் ஒரு ஊழியக்காரர்கள் கொடுத்துட்டு இவர் போயிட்டார். போய் வனாந்திரம் இந்த பக்கம் ஒரு ஒரு 50 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர், ஆளே கிடையாது. உட்கார்ந்து ஒரு கூடாரம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்.
ஆண்டவரே 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 சபையை கட்டுங்க சபையை கட்டுங்க சபையை கட்டு சபையை ஒருத்தர் இல்லை இவருக்கு சசனத்தில் ஒரு மனசில் ஒரு கேள்வி அப்பதான் நம்மகிட்ட பேசினாரா நம்ம இதை வேற ஏதாவது சட்டத்துக்கு ஆண்டவரை சோதனை சொல்ற ஆண்டவரை கட்டு 6 மாசம் ஜெபம் பண்ணாரா ஒரு ஆள் கூட வந்து என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாங்க ஒரு நாள் அது மெயின் ரோடு ரோடு அப்படி பாஸ் பண்ணி போவாங்க எல்லாரும் அங்கே நிற்க மாட்டாங்க ஏன்னா அது ஒன்றுமே கிடையாது ஒரு நாள் கரெக்டாக ஒரு கார் வேகமாக வந்தது அந்த இடத்துல கார் நின்றுச்சு அந்த டிரைவர் இறங்கினா இவர் எட்டி பார்த்தாரு கார் நிற்கிது அது ஓன நிற்கிறார் டிரைவர் இறங்கி அந்த உள்ளுக்கு லெஞ்சில் என்னென்னத்தையோ போட்டு அதை உருட்டி இதை உருட்டி பார்த்துட்டு அவன் கடைசியில் ஒன்றுமே செய்ய முடியல நான் சிட்டிக்குள்ளே போய் டவுனுக்குள்ளே போய் யாரும் மெக்கானிக் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அம்பிட்டான் இந்த ஓனர் பார்த்தா அவர் நின்றுட்டு இருக்கா பெரிய கார் இவர் பார்த்தாரு சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சோத்திரம் 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 சோதரம் ஜோபனார் சார் அந்த ஓனர் அங்கே நின்று பார்த்தாரு பயங்கரமான வெயில் தாங்க முடியல மெல்ல அந்த குடிசைக்கு வந்தார் அதில் கலந்து யார் கூப்பிட்டார் சார் தம்பி என்ன என்னன்னு கேட்டார் கொஞ்சம் உள்ள உட்காந்துக்கிட்டோமான்னு கேட்டார் தாராளமாக உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டார் உட்காந்து வெயில் உட்காந்துட்டார் இங்கே பார்த்தா தோதரம் கிருக்குறாங்க தனியாக உட்காந்துட்டு கத்தி என்ன பண்ணுறா அப்படின்ட்டு மெல்ல கேட்டாரா தம்பி என்னங்க என்னையா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்பா ஜபம் பண்ணுறதுக்கு இந்த வெயில்ல வேற இடம் கிடைக்கல வீடு கிடைக்கலையா இல்லாட்டி சர்ச்சு கிடைக்கல இருக்கு இங்க வந்து ஜபம் பண்ணுறேன் எங்க ஆண்டவர் அப்போ உங்க ஆண்டவர் என்னப்பா இந்த இடத்தையே சொல்லுவேன் அதான் எங்க ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு அவன் என்னத்துக்கு இங்க உட்காந்து ஜபம் பண்ணுறேன் எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு 10,000 பேர்த்துக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டு அப்ப நினைச்சாரா இதுவரைக்கும் அறக்கு இருக்குன்னு நினைச்சா இப்பதான் தெரியுது முழுக்கு இருக்கு இதுக்கு பேசினா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி பேசாம உட்காந்துட்டான் உட்காந்து சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே நீ கொடுக்குற ஆத்து மக்களுக்காய் ஆலயத்துக்காய் தோத்திரம் 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 சரி விட்டுட்டேன் கார் வந்து மெக்கானிக் வந்தா எல்லாம் வேலை எல்லாம் செஞ்சா முடிச்சான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொன்னா தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தண்ணி எல்லாம் கொடுத்த ரொம்ப நன்றி நான் வரேன் போயிட்டேன் அடுத்த நாள் காலையில் சோம்பிட்டுருக்காராம் மறுபடியும் தம்பியும் சந்தை ஆயிடுச்சு இதை பார்த்து அதே ஆள் வந்து இருக்கிறேன் நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கிறேன் உட்காந்துக்கிட்டுமா தாராளம் உட்காரு அப்போ கூப்பிட்டான் தம்பி என்ன பண்ண போறேன்னு சொன்னேன் இங்கே ஆலயம் கட்ட போறேன் எத்தனை பேர் கட்ட போறேன் 10,000 பேர் வேண்டாம் முதல்ல 100 பேர் கட்டேன்னா ஏன்னா இங்கே 10,000 பேர் கட்டி யார் வர போறோம் முதல்ல சின்ன ஆலயமா கட்டு அதுக்கப்புறம் 500 பேர் கட்டலாம் அதுக்கப்புறம் 10,000 பேர் அப்புறம் 1,000 பேர் அதுக்கப்புறம் 10,000 பேர் கட்டலாம் சின்னதாக கட்ட சொன்னா இல்லை எங்க ஆண்டு 10,000 பேர் கட்ட சொன்னால் 10,000 பேர் தான் கட்டுவோம் இப்படி முரட்டுத்தனமா இருக்கக்கூடாது தம்பி நான் சொல்றது கேடு 100 பேர் கட்டு அதெல்லாம் முடியாது நான் 10,000 பேர் தான் கட்டுவேன் தம்பி நல்ல யோசித்து பாரு 10,000 பேர் கட்டி நீ தான் உட்கார்ந்து யாரும் இருக்க மாட்டான் எனக்கு தெரியாது கத்த சொன்னதை நான் செய்வேன் அப்ப கேட உனக்கு என்னையே வந்தது நான் கட்ட ஒண்ணு உனக்கு என்ன வந்து ஆண்டு சொல்ற நான் கட்டுறேன் நீ எதுக்காக இருக்கிறதுக்கு அவனைப்படுற ஒண்ணு இல்ல நேத்து படுத்திருந்தனா தூக்கமே புரட்டு புரட்டு படுத்துட்டு இருந்தனா திடீர்னு எனக்கு ஒன்னால உங்க ஆண்டவர் வந்து நின்னா இருப்பான் ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொன்ன ஆண்டவர் நீங்க தானா என்ன ஆண்டவரே ஆண்டவர் சொன்னாரு எனக்கு மகிமையான ஒரு சபையை கட்டி எழுப்ப ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே உன்னை கொண்டுதான் கட்ட போறேன் உன்னை கொண்டுதான் கட்ட போறேன் ஆனா தேவையானது எல்லாம் நீதான் கொடுக்கணும் ஆசீர்வதிக்கு போற உயர்த்த போற கத்த சொல்லிட்டா இருப்பா இவ்வளவு பெரிய தொகை கொடுக்கணும் கொஞ்சம் குறைச்சுக்கோ என் குறைக்கவே முடியாது கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா பயங்கரமா முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மந்திரவாதி வந்து நிக்கிறான் அவ வந்து பிரசவம் கொல்ல போறான் அப்படின்னா எதுக்குப்பா அப்படின்னா நீ என்னைக்கு வந்து இங்க தோத்திரம் போட ஆரம்பிச்சியோ இங்க வந்து என்னத்தையும் பண்ண ஆரம்பிச்ச நான் மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு மந்திரமும் படிக்க மாட்டேங்குது ஒண்ணு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது இங்க வந்து நீ கத்த ஆரம்பிச்சா அங்க பிசாசல அலறி ஓடிட்டு இருக்கு இங்க ஓட போய் அவனை கொல்ல போறேன் நான் இவர் சொல்ற இயேசு நாமத்தை உன்னை கொல்ல விட போய் பிசாசு அப்படின்னு பொத்து கீழே வந்தான பிசாசல ஓடி போச்சான் என்ன இருக்கிற வல்லமை விட ஓட்ட இருக்கிற வல்லம் பெரிய வல்லமப்பா அது யாரு கேட்ட இயேசு ஏற்றுக்கொண்டான் போயிட்டான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராராம் 500 பேர் வாசல்ல காத்துட்டு இருந்தாங்க இந்த மந்திரவாதி வீடு வீடா போய் என்ன விட பெரிய ஒரு வல்லவர் இயேசு 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 அவர் 900 சபையில கட்டி பிடிச்சார் அந்த ஊழியர் அதே வீடு சொல்லுங்க என் சபையை நான் கட்டுவேன் நீங்க அதில் பங்குள்ள நீங்கள் பாக்கியவான்
Praise the Lord. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கம்பீரமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஓண்ட கை நீட்டி வாங்குறானா நம்ம பாக்கியம் பண்ணிருந்தானா? யோசித்து பாருங்க. நம்ம இப்ப கஞ்சம் பிசாரி நமக்கே தெரியும். நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு. ஆனா நம்மகிட்ட கர்த்தர் பண்றாரு கை நீட்டி வாங்குற நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் வாங்குறாரு. யோசித்து பாருங்க நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. நல்ல கம்பீரமா சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். அப்படி சபை என்பது கர்த்தரால் கட்டப்படுவது. கர்த்தரால் கட்டப்படுவது. அப்படி அதில் கட்டப்படுவதற்கு நீங்கள் எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீர்களோ, கர்த்தர் பயன்படுத்துகிறாரோ, நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கர்த்தருடைய சபையை கட்டுங்க. கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியில் தேவன் கட்டி ஆசீர்வதித்து. ஆமென். வாசிங்க வாசிங்க. மூன்றாவது சபை என்பது கர்த்தரால் கட்டப்படுவது. நான்காவது வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:12. எபேசியர் 4:12 வாசிங்க. எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர் கொடுத்துப்பட்டு சுவிசேஷ ஊழியத்த வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை கர்த்தருடைய சரீரமாகிய சபையானது. முதலாவது சபை என்பது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். இரண்டாவது சபை என்பது தேவனுடைய வீடு. மூன்றாவது சபை என்பது கர்த்தரால் கட்டப்படுவது. நான்காவது சபை என்பது கர்த்தருடைய சரீரம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த கனெக்ஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நான் சொல்ற கொஞ்சம் கவனிங்கனே. ஆண்டவர் சொல்றாரு சபையார சபையார் நம்ம தான் சபை. என்ன கர்த்த சொல்ற சபை இயேசுவின் சரீரம். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க சரீரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதை யோசிக்கிறது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதவசனத்துல கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. நல்ல எல்லாரும் கவனிக்கணும். தலையா இருக்கிறது போல. அப்போ இயேசு தலை நம்ம சரீரம். ஓகேடா. அப்போ தலை முக்கியம் தான். நீங்க தலை தான் முக்கியம் தான். இப்ப கை இல்லைன்னா கையெல்லாம் வாழலாம். காலில் காலெல்லாம் வாழலாம். தலை இல்லைன்னா எல்லாம் வாழலாம் வாழணும். தலையெல்லாம் வாழ முடியுமா? அப்ப தலையெல்லாம் வாழ முடியும். அப்ப தலை ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப தலை மாத்திரம் இருக்குன்னு வச்சு யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். இப்ப ராத்திரி நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு தட்டி யாரும் எழுப்புறாங்க. முடிச்சு பாக்குறீங்க உங்க மாமாவுடைய தலை மாத்திரம் வந்து மாமா கட்டி பிடிச்சிப்பீங்களா? சரி விட்டுருங்க. இப்ப தலையை விட்டுருங்க. சரீரம் இப்ப ராத்திரி சரீரம் மாத்திரம் வந்து நிக்குது. தலை இல்ல. எவ்வளவு யோசித்து வரல. ரெண்டுமே ஒத்து இல்ல சார். தலை இல்லாத சரீரமும் சரிபட்டு வராது. சரீரம் இல்லாத தலையும். அப்ப உங்கள் தேவன் எவ்வளவு கனப்படுத்திருக்காரு பாருங்க. கர்த்தர் சபைய நான் இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம சினிமாவில பாட்டு பாடுறது கேட்டுருவோம். இது அதை விட முக்கியமான பாட்டு. நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமா கரடி நல்ல கம்பீரமா உயர்த்தி கர்த்தர் ஆண்டவரை மகிமைப்படுது. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய்,
இயேசு இல்லாத வாழ்க்கை அது அருவறுப்பாக இருக்கும், அது ஆகாததாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள், இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்திய தேசத்திலிருந்தோ ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்தோ எங்கிருந்து நீ வந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்த பொழுது தேவன் உனக்காக ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது நீங்கள் செய்த மகா பாக்கி நல்ல உங்களை ஆண்டவர் தன்னோடு இணைத்துக் கொண்டார். இதை பிரிக்கவே முடியாது. தலை வாழணும்னா இங்கிருந்து மேலே சப்ளை ஆகணும், உடம்பு வேலை செய்யணும் தலையிலேருந்து ரெண்டு பேருக்கு கத்தர் எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் நான் உங்களை தலையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சபை என்பது கிறிஸ்துடைய சரீரம். கர்த்தருடைய சரீரத்தை கட்டுகிறவர்கள் அவர்கள் உயர்த்தப்பட்டிருப்பாங்க. கர்த்தருடைய சரீரத்தை கட்டுகிறவர்கள் அவர்கள் எல்லா விதத்திலும் கட்டப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்று சொன்ன பிதாவினை கனப்படுத்துவார், பிதாவினை கனப்படுத்துவார். எனக்கு ஒருத்த ஊழியர் செஞ்சேன், என்னுடைய சரீரத்தை அவன் கட்டினான், என் பிதா அவனை என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். பிதா உங்களை கனப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஆச்சரியம். நீ யோசிப்பீங்க, எனக்கா இந்த கனம் கிடைச்சிருந்த, என்னையா கத்தப்படி வச்சிருக்கிறாரு, என்னையா கத்தப்படி வைத்திருக்கிறாரு என்று நீங்கள் பிரமிப்படைவீர்கள். ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்துல எந்த தேசத்தில் எந்த பகுதியில் நீங்கள் வேதனையும் வெட்கமும் அடைந்தீர்களோ வேற அந்த இடத்துல கொண்டு போய் அவனை கனப்படுத்த மாட்டார். அத்த இடத்துல எல்லாருக்கும் கனப்படுத்தி கத்தவனை அவர்கள் வெட்கப்படுவார்கள், பிரமிப்படைவார்கள். தேவனோடு கூட இருக்கிறார். நீ தேவனும் சபை கட்ட கத்து உன்னை கட்டுவதிலே மிகுந்த ஜாக்கிரதையா. நீ மனம் உடைஞ்சு மனம் நொந்து போய் ஐயோ எங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் மனம் உடைந்து நீங்கள் நீங்கள் வேதனையோடு நீங்கள் காணப்படுவீங்க. ஆனால் தேவனோட கொடுக்குற வாக்கு தத்தம் உன்னுடைய இருதயம் பூரிப்படையத்தக்கதாய் தேவனுடைய கனப்படுத்தேன் அதிசயப்பட்டு பூரிக்கும், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் கத்தரால் பூரிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அப்பமா உன் பார்வையில், உன் பார்வையிலே அவர்கள் அப்பமா காணப்படலாம், மற்றொரு பார்வையில் அப்பமா காணப்படலாம். ஆனால் நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டப்படியா, நீ தேவன் ராஜ்யத்தை கட்டுகிறபடியா, நீ கர்த்தருக்காக ஜாக்கிரதையா இருக்கப்படியா, உன் தேவன் உன் பிள்ளைகளையும் ஜாக்கிரதையா உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பது உறுதியா. ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். உலகம் சரீரமாய் கிறிஸ்துவின் சரீரத்தின் விரோதமாய் இருக்கிறது, ஆனால் ஒரு சிறு கூட்டம் தான் அவருடைய சரீரத்திற்காய் பாடுபடுகிறது. தேவன் உன்னை கைவிடவே மாட்டார் ஆண்டவர், கைவிடவே மாட்டார் ஆண்டவர். பாடல்கள் சோதனை வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கிறிஸ்துவின் சரீரம் பாடுபட்டது, ஆனால் அதே சரீரம் தான் மகிமைப்பட்டிருக்கிறது. அதே போல இனி பாடுபடுறீங்க, ஒரு நாளிலே தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். நாம் கிறிஸ்துடைய சரீரமா இருக்கிறோம். நீ சொல்ல முடியுமா என்னன்னு? முதலாவது கர்த்தருடைய சபை ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் கர்த்தருடைய சபை. இரண்டாவதாக கர்த்தருடைய சபை தேவனுடைய வீடு. மூன்றாவதாக கர்த்தருடைய சபை கர்த்தரே கட்டுவது. நான்காவதாக கர்த்தருடைய சபை என்பது கிறிஸ்துடைய சபை. கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 25 சீக்கிரம் முடிச்சிடும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் இது மாதிரி ரொம்ப விளக்கமாக சாயந்தரம் சொல்கிறேன். ஈவினிங் தானே நமக்கு ஃபேமிலி கேட்டுருது, ஏன்னா ஈவினிங் நம்ம ரொம்ப சீரியஸாக பேசுவோம். அதனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாகவும் நல்லா ஜபம் பண்ணி நீங்கள் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்தோடு வாங்க. கர்த்தர் குடும்பங்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யப்படுறேன். என் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. நானும் என் வீட்டாக முடிந்தால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வேத வாக்கின்படி உங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கணவன் எப்படி போயிருந்தாலும் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வரும்பொழுது உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு 10 பேர் வேண்டாம், நீ ஒரே ஆள் போதும். உன் முழு குடும்பத்தை தேவன் கர்த்தர் அழகாய் தேவன் மீட்டெடுப்பாங்க. கடைசியாக வேதவசனம் சொல்லுகிறது, வசியாய் பேசி 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும். சொல்லுங்க. கடைசியாக சபை என்பது மனவாட்டி, ஆண்டுடைய மனைவி. சபை என்பது என்னது சொல்லு, சத்தவ சொல்லல, ஆண்டுடைய
மனவாட்டி நம்ம ரொம்ப வித்தியாசமா சொல்றோம், ரொம்ப கொச்சையா சொல்லக்கூடாது. என்ன மனைவி, மனைவி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொச்சையா சொல்லக்கூடாது. பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் கொச்சையா சொல்லக்கூடாது. சம்சாரம், அதாவது சம்சாரம் பொழுது நீங்க உடனே நீங்க புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டாங்க, அப்படி அல்ல. ஒரு மனைவிக்கு என்ன தகுதி அந்தஸ்து, நான் ஒரு கணவன் வைத்திருக்கிறானோ அதே அந்தஸ்து தகுதி. கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த நாள் சாரியாக இருக்கேன் சொல்ல மாட்டீங்களா? இவர் வேலைக்கு போறதுக்கு யார்ட்டதான் காசு கேட்கணும், ஆமா ஒரு $10 கொடுமா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அடுத்த நாள் யார்ட்டதான் கேட்கணும், சம்சாரத்தை தான் கேட்கணும். டக்கு முழு அதிகாரம் எங்க மாறுது, சும்மா யோசிக்காம சொல்லுங்க, போய் சொல்லுங்க. மாறுது இல்லையா, அவரை அப்படி கம்பீரமா இருப்பாங்க. அது சும்மா அது வெறும் இருப்பதில் இருப்பாரு. கடைசியில் அது முடியும் பொழுது யாருக்குதான் முடியும், அங்கதான் வெற்றி ஆகும். அது அப்படியே கண்ண போன மாதிரி வச்சுட்டு காரியத்தை சாச்சு போன மாதிரி இது ஒரு ஈடு இணையற்ற உறவு, கணவன் மனைவி என்பது சொல்லுங்களேன் சொல்லு, கணவன் மனைவி என்பது ஈடு இணையற்ற ஒரு உறவு. பாருங்களேன், இப்போ வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்க, ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்கள பார்க்குறீங்க, ஒரு வயசு குறைஞ்சவங்க சொன்னீங்க நீ தங்கச்சி மாதிரிமா, இல்லை பெரியவங்க சொன்னீங்க எனக்கு ஆண்டி மாதிரி அக்கா மாதிரி, ஐயோ உங்க மேலே உயிரை வச்சிருக்கேன் என் தங்க சொந்த தங்கச்சி மாதிரி, நீங்கள் யாரையே பார்த்து என் பொண்டாட்டி மாதிரி மாதிரி சொன்னீங்க, ஒரு குடும்பத்தில் கை வச்சு அந்த உறவை கெடுத்து தாறுமாறான வாழ்க்கை. நீங்க பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு, அது பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அது ஒரு பகுதியை மாத்திரம் பிசாசுக்காரு. ஏன், இது தேவனுக்கு சபைக்கு இருக்கிற ஒரு பரிசுத்தமான கணத்திற்குரிய உறவு. கணவன் மனைவி உறவு என்பது கணத்திற்குரிய தேவனை மையமாய் கொண்ட ஒரு உறவு. நீங்க சொல்ல வேண்டாம், அரசாங்கம் சொல்லும். உன்னுடையது உனக்கு அடுத்து யாருக்குதான், மனைவி. இதே போல தேவனுடைய சகலவற்றையும், சகலவற்றையும் பார்த்து ஆகாசுவர் சொன்னான், என் ராஜ்யத்தின் பாதி வேணால் உனக்கு அதே கஞ்ச பயிர, எங்க தேவனாய் கத்த சொன்னாரு என் ராஜ்யத்தையே உங்களுக்கு கை தருகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உலகம் உண்டாலும் உங்களுக்காக ஆயத்தப்பட்டப்பட்ட ராஜ்ய தர்மனை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. என்ன காரணம், தேவன் நம்மை அந்த மனவாட்டி அந்த உறவில் கத்தவை. சபை என்பது மனவாட்டி. நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, நிலைச்சிருங்க நிலைச்சிருங்க. மத்தவங்களை பார்க்காது, அவங்க தான் சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னை பார்த்தா சிரிக்கிறதே இல்ல, எத்தனை பேர்த்த பார்த்து சிரிக்க முடியும், நினைச்சிருங்க. மிகுந்த கனிகளை கொண்டு போயிருங்க, கனி இல்லாத வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நல்ல ஒரு உறவு சபை என்பது, நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீங்க.
Praise the Lord. இனி ஆண்டவர் எல்லாம் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பார்த்தா, இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என்னுடைய சொந்தக்காரர். ஆமென், ஆமென். அவர் எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு அவர் எனக்கு என்ன சொந்தமா மாறிட்டாரு. அதே போல இந்த பாத்திரத்துக்கு அவர் சொந்தக்காரர், இன்று அவர் என்னுடைய சொந்தமாய் மாறி போனார். மனவர் கரனை தட்டி கம்பீரமாய் ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கத்தர் சொல்லுகிறார், என் சபை எனக்கு முன்பாய் திடப்படும். நீங்கள் சபைக்குள் இருக்கிற நாள் வரை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வீழ்ச்சி அல்ல, ஒரு நாள் நீங்கள் குறைந்து போக மாட்டீங்க, ஒரு நாள் தள்ளப்பட மாட்டீங்க. சபைக்குள் இருக்கும் வரை உங்களை கத்தர் திடப்படுத்தி தேவன் காப்பார். நீங்கள் அசைக்கப்படாதபடி தேவன் உங்களை காப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சபையை தங்களோடு அழைத்து செல்ல மாத்திரமே கத்துறாங்க. அது நீங்க தெளிவா இருக்கணும். நீங்க அநேகர் ஏமாந்து போவாங்க, அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. ஆனால் சபையில நீங்கள் சாதாரணமா இருக்கலாம். நீங்க சபையில் ஒருவேளை நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் சபைக்குள் இருக்க இயேசு வரும் பொழுது தேவன் உங்களை மகிமையாய் தேவன் மாற்றுவார். நீங்கள் சபையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தன்னோடு கூட அங்க சேர்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மனவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே இருபதி எழுந்துவாரா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே இருபதி எழுந்துவாரா உன்னை சரி சந்திக்கவே. மனவாழ் கத்தரே சுவர் நல்ல சந்தோஷம் என்னை தூக்கி தூக்கி எழுத்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்திரே சமாதானக்காரரே. ஹாலேலூயா 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 சமூகத்தை. Praise the Lord. Hallelujah.
Hallelujah. Thank you, Lord. Nandri Andhuve. Nandri Oda Nalu Maitu Dikira Rajave. Thank you, Jesus. Hallelujah. Nandri Oda Maitu Dikira Pa. Stotram Pidave. Stotram, 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 Stotram. Kattavum, Nattavum. Avaril Peril Nan Chakravyaya Pendru Kattu Sonnar. Nee Kattude Sariramai Irukkira Padinale. Ungale Neengal Kattuvadharkai Nee Kavala Pada Vendam. Kattare Unne Kattuva. Kattare Ungal Kudumbathe Kattuva. கத்திரே உங்கள் பிள்ளைகளை கட்டுவார், கத்திரே உங்கள் எதிர்காலத்தை கட்டுவார், கத்திரே உங்களை கட்டில கட்டி எழுப்புவார். நீங்கள் திடப்படுவீர்கள், நீங்கள் குறைந்து போகவே மாட்டீர்கள், நீங்கள் குறைந்து போகவே மாட்டீர்கள், நீங்கள் திடப்படுவீர்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களுடைய சரீரமாய் ஹல்லேலூயா ஹாருல் போயிட்டாங்க. ஸோ இட்ஸ் வெல் நோன் சாங், நீரின்றி வாழ்வே தெரியும்.